வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது மார்டின் அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அண்ட் தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல துருவ் சர்ஜா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு மாசான ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ கொசுவத்தி கம்பெனிக்கு வைக்கிற மாதிரி மார்டின்னு வச்சிருக்காங்க. சரி, டைட்டில் தான் அப்படி வச்சிருக்காங்க, படத்துலயாவது மாஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாவே லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம துருவ் சர்ஜாவை காட்டுறாங்க. இவர் பாகிஸ்தான் ஜெயில வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, அண்ட் ஏகப்பட்ட டார்ச்சர் இவரை பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட மெமரிஸ் எல்லாம் வந்து மருந்து கொடுத்து அழிச்சிட்டு இருக்காங்க. இவரு தன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க ஜெயில இருந்து கிளம்பி போறாரு, அண்ட் போற இடத்துல எல்லாம் இவருக்கு தெரிஞ்சவங்களை வந்து லைனா யாரோ ஒருத்தவங்க வந்து லெப்ட் கண்லயே சுட்டு கொண்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி லெப்ட் கண்ல சுடக்கூடியவனா அவன் ஒரே ஒரு ஆள் தான், அவன் தான் மார்டின் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. சோ மார்டின் யாரு, இந்த அர்ஜுன் யாரு, மார்டின் தான் அர்ஜுனா இல்ல அர்ஜுன் தான் மார்டினா இல்ல ரெண்டு பேரும் வேற வேறையா அப்படின்ற மாதிரி குழப்பி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்கிறது, இந்தியாவை காப்பாத்துறது, இதெல்லாம் வந்து 90ஸ்ல வந்த விஜயகாந்த் அர்ஜுன் படங்கள்ல தானே பார்த்திருப்போம். இன்னுமே இந்த மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா இந்த படத்துக்கு கதை எழுதினதே அர்ஜுன் தான் அப்படின்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சது ஒண்ணும் தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த படத்துல மார்டின் கேரக்டரா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா, அதாவது மதம் புடிச்ச யானை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சரா காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அததான் ரெஃபரன்ஸா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்குன்னு அப்படியே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படியே மிருகத்தனமா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரியே தான் அந்த படம் முழுக்க வந்திருந்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு டயலாக் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க, அதாவது இவங்க ஒரு மருந்து வந்து அந்த மார்டினுக்கு போடுறாங்க, அதை போட்டதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இதை நான் ஒரு யானைக்கு போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சுருண்டு விழுந்துரும், ஆனா இவருக்கு போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது ஒண்ணுமே ஆகல, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அர்ஜுன் கேரக்டரை வந்து ரொம்ப தேசப்பற்று மிக்க ஒரு நபரா காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவர் பாத்தீங்கன்னா எல்லைகள்லாம் தாண்டி போய் கொடியை நாட்டிட்டு வருது, நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது அப்படின்ற மோட்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படிப்பட்ட மோட்ல இவர் இருக்காரு அப்படின்னாலே ஆப்போசிட்ல வந்து ஒரு வில்லனை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியா தான் காட்டணும், அந்த மாதிரியான ஒரு டெரரிஸ்ட தான் வந்து இவங்க வந்து வில்லனா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ரெண்டு கேரக்டரையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இவங்களை வச்சு வந்து ஒரு ஸ்பிராப் கேம் மாதிரி ஒன்னு ஆடுறாங்க. அதாவது மார்டினை தூக்கி அர்ஜுன் இடத்துல வைக்கிறாங்க, அர்ஜுனை தூக்கி மார்டின் இடத்துல வைக்கிறாங்க, அப்படியே பாக்குற நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்களாமா. ஆல்ரெடி மண்டை காஞ்சு போய் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம், இதுல இந்த கேம் எல்லாம் வேற பாக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் கேட்டுச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த மார்டின் கேரக்டரை கம்ப்ளீட் நெகட்டிவாவே காட்டியிருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல பாத்துட்டு இருந்தேன். பட் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அதாவது இவர் கேங்ஸ்டரா தான் இருப்பாராம், ஆனா வந்து தேசத்துக்காக திருப்பி வந்து சில நல்ல விஷயங்களை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஈயம் பூசுற மாதிரி சில விஷயங்களை பூசிருப்பாங்க. எதுக்கு அதெல்லாம் காட்டணும்னா கம்ப்ளீட் நெகட்டிவாவே காட்டலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஆக்சுவலா பாசிட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, கிட்டத்தட்ட மார்டின் கொசுவத்தி ஆடே பரவாயில்ல அப்படின்னே சொல்லுவேன். அதாவது எதிரிகள் வந்து நம்மள தாக்க வராங்கன்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் வச்சுட்டு அந்த கொசுக்களை சூட் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். கிட்டத்தட்ட அது மாதிரி இதுல வந்து வில்லன்களை சூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்பெக்டட் படத்துக்கு இவ்வளவுதானா விஎஃப்எக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கூட பூர்த்தி பண்ணாத ஒரு படம் தான். ஒரு சில விஷயங்கள் நல்லதா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டன் சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு, அண்ட் துருவ் சர்ஜா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி ஒரு டோட்டல் வேஸ்ட் இந்த படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடில் கண்டன்லாம் இல்ல, பாக்கணும்னா உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.